வணக்கம் நண்பா, அரியர்ஸ் மாணவர்களை பாஸ் செய்வதா என்று கேள்வி எழுப்பியுள்ளது நீதிமன்றம். எதற்கு இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளது? தேர்வுகள் எழுதாமலேயே பாஸ் செய்வதா என்ற கேள்வி எழுப்பி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பை திகைக்க வைத்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். கொரோனா பரவல் அதிகரித்ததால் 2020 ஆகஸ்ட் ஆசிரியர் தேர்வை ரத்து செய்தது தமிழக அரசு. அதே அரசாணையில் அரியர் தேர்வு கட்டணம் செலுத்தியவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாகவும் அது தெரிவித்தது. உடனே இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி மற்றும் திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் குமார் ஆதித்தன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளின் அடிப்படையிலேயே கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அரியர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த பள்ளி கலைக்கழக மானியக்குழு தரப்பு கடந்த 2020 ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் பிறப்பிக்கப்பட்ட விதிகளில் எளிய முறையில் தேர்வுகளை நடத்தலாம் என்றுதான் சொல்லப்பட்டது என்று வாதிட்டது. இதைத் தொடர்ந்து அரியர் தேர்வு எழுத கட்டணம் செலுத்தினாலே தேர்ச்சி என்ற அரசு உத்தரவை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தெரிவித்த நீதிபதிகள் ஏதேனும் தேர்வு நடைமுறையை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினார்கள். விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது அவர்கள் கல்வியின் புனிதத்தில் எந்த சமரசமும் இல்லாமல் ஏதேனும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்வது குறித்து தமிழக அரசும் பல்கலைக்கழக மானியக்குழுவும் கலந்து பேசி ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதை போன்ற டிஎன் அரியர் நியூஸை உடனுக்குடன் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.